Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா லேப்டாப் விண்டோஸ் 10 ல ஷடவுன் கீ எப்படி உருவாக்க போறதுன்னு பார்க்க போறோம் friends. இந்த இந்த இருக்கு பாருங்க. இந்த நான் டபுள் டச் பண்ணேனா எனக்கு ஷடவுன் ஆயிடும். அது மாதிரி எப்படி உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல friends. அதுல ஷார்ட்கட்னு இருக்குல friends. அந்த ஷார்ட்கட் கொடுங்க. ஷார்ட்கட் கொடுத்தேனே இங்க இடத்துல ஒன்னு வந்திருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணிக்கங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு இது கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இது டைப் பண்ணி வச்சிருப்பேன். இந்த அப்படியே நீங்க இதுல டைப் பண்ணுங்க. ஷடவுன் SHUTTOWN ஷடவுன் ஸ்பேஸ் ஸ்லாஷ் எஸ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டி ஸ்பேஸ் ஜீரோ. இந்த டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன ஏதாவது நேம் வச்சுன்னா வச்சுக்கலாம். இப்ப நான் அதுக்கு ஷடவுன்னே வைக்கிறேன். ஷடவுன் வச்சுட்டு பினிஷ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பினிஷ் கொடுத்துட்டா இந்த இடத்துல ஒரு ஷடவுன் ஒரு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்ச் ஐக்கான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்ப ஓகே கொடுத்துட்டு இந்த இதுல ஏதாவது ஒரு ஐக்கான் வச்சுக்கோங்க. நான் இந்த இந்த ஐக்கான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்ளை கொடுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷடவுன் ஒரு ஷார்ட் கீ வந்திருக்கும். இந்த நீங்கள் டபுள் டச் பண்ணீங்கன்னா ஷடவுன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப் விண்டோஸ் 10க்குரிய ஷடவுன் ஷார்ட்கட் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் இன்னும் பிளாக் ஆர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் சின்னையும் டச் பண்ணிக்கோங்க.